பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரத்தில் வேளாண் அறிவியல் மையம் சார்பில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பயிர் பாதுகாப்பு அலுவலர் டோமினிக் மனோஜ் மற்றும் வேளாண் அலுவலர் கலந்து கொண்டு இயற்கை விவசாயம், பயிர் பாதுகாப்பு, மண்வள மேலாண்மை, மண்வள அட்டை பயன், இடுபொருள் செலவு குறைத்தல், கால்நடை வளர்ப்பு பராமரிப்பு மற்றும் மத்திய அரசு திட்டங்கள் குறித்து விரிவாக விவசாயிகளுக்கு எடுத்துக் கூறி விளக்கம் அளித்தனர். இதைத் தொடர்ந்து மதராஸ் உர நிறுவனம் தொழில்நுட்ப அலுவலர் சரவணன் ஆளில்லா விமானமான ட்ரோன் மூலம் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி மருந்து தெளித்தல், நானோ உரம் தெளித்தல் ஆகியோர் குறித்து செய்முறை விளக்கம் அளித்து அதன் மூலம் விவசாயிகள் பயன்பாடு குறித்து விளக்கினார். பின்னர் படைப்புள்ள மேலாண்மை மற்றும் நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து 2047 ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த மற்றும் தன்னம்பிக்கை நாடாக மாற்றுவோம், பாரம்பரியத்தை கொண்டாடுங்கள், ஒற்றுமையை வலுப்படுத்தவும், நாட்டை பாதுகாக்கவும் மதிக்கவும் கற்றுக்கொள்ளும் என உறுதிமொழி எடுக்கப்பட்டன. முகாமில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரத்தில் கேவிகே சார்பில் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு முகாம் நடந்தது. இம்முகாமில் இயற்கை விவசாயம், மண்வள பாதுகாப்பு மற்றும் ட்ரோன் மூலம் பூச்சிமருந்து தெளித்தல் குறித்து, நாட்டுக்கோழி வளர்ப்பு முறை போன்றவை குறித்து விவசாய வல்லுநர்கள் எடுத்துரைத்தனர். இதில் பயனடைந்த விவசாயி ஜோதிவேல் இது குறித்து கூறுகையில், நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் அவர்களும் பெரம்பலூர் மாவட்டம் கேவிக்கியை சேர்ந்து நடத்திய முகாமில் இன்று எங்களது கிராம விவசாய பெருமக்கள் மிகவும் பயனடைந்தார்கள். அதில் முதல் இதாக பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆட்களை வைத்து அடிப்பதில் நிறைய தவறுகள் நடைபெறுகின்றது. அதற்கு பதிலாக ட்ரோன் மூலமாகவும் எப்படி கையாள்வது என்ற முறையையும், கால்நடைகளுக்கு எவ்வாறு தீவன வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு முறைகளையும் சொல்லிக் கொடுத்தார்கள், எங்களுக்கு தெரிவித்தார்கள். அது மட்டுமல்லாமல் பலதரப்பட்ட விவசாய கருத்துக்களையும் எங்களுக்கு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் எங்கள் கிராமத்தை சார்ந்த விவசாயிகள் பலரும் பயனடைந்துள்ளனர். கேவிக்கே மூலம் விவசாயத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல வந்தாங்க, அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம். இந்த நமக்கு தேவையான மருந்து எப்படி தெளிக்கணும், விவசாயத்தினுடைய முறைகள் எப்படி செய்யணும், எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த மருந்து அடிக்கிறது எப்படின்னா ட்ரோன் மூலயமா செஞ்சீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து செஞ்சீங்க. அது ஆடு மாடு வளர்ப்பது, கோழி வளர்ப்பது, இந்த மாதிரி திட்டங்கள்லாம் செஞ்சு சொல்லிக் கொடுத்தாங்க. என்னோடய பேர் வந்து டோமினிக் மனோஜ். என் தொழில்நுட்ப வல்லுநர் பயிர் பாதுகாப்பு துறையில் வேளாண் அறிவியல் மையம் பெரம்பலூரில் வேலை செய்கிறேன். நமது இந்த பாரத பிரதமரின் நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் அந்த திட்டத்தின் கீழே இன்றைக்கி பெரம்பலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா 121 கிராம பஞ்சாயத்துகளில் செயல்படுத்தி கொண்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த திட்டத்தில் ஒரு பகுதியாக வாலிகண்டபுரத்தில் இருக்கிற நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் வாலிகண்டபுரம் ஊராட்சியில் இந்த திட்டத்துக்கு இன்றைக்கி நாங்கள் செஞ்சிட்ருந்தோம். இன்றைக்கி இந்த தலைப்பில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, இயற்கை முறையில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை செய்கிறது எப்படி, இந்த ட்ரோன் வச்சு ஆளில்லாத கூட்டி விமானம் வச்சு எப்படி நம்ம மருந்து தெளிக்கிறது அதை பற்றி, அப்புறம் இயற்கை முறையில் எப்படி மண் வளத்தை மேம்படுத்துறது, அந்த மாதிரி தலைப்புகளில் நாங்கள் விவசாயிகளுக்கு இலவசமாக தொழில்நுட்ப ஆலோசனைகளை கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசிலிருந்து அனைத்து துறைகளும் கலந்து கொண்டு அவங்கவுங்க துறையில் என்னென்ன இருக்குது, மத்திய அரசு திட்டங்கள் என்னென்ன செயல்படுத்துகிறாங்க, அது விவசாயிகளுக்கோ இல்லை பொதுமக்களுக்கோ எப்படி பயனுள்ளதாக இருக்குது, அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் எடுத்து சொன்னாங்க. இந்த இது விவசாயிகளுக்கும் இந்த கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த பயிற்சியில் வந்து குறிப்பிட்ட தகுந்த அளவுக்கு பொதுமக்களும் விவசாயிகளும் கலந்து கொண்டு பயனடைந்தார்கள்.